கீழடி அகழ்வாராய்ச்சியோட மாதிரி ஒரிஜினலா அது கிடையாது, அதோட அதை போல அதை போல செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, அது மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான், நம்ம நேரில் போய் கீழடியை பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஃபோட்டோவில் தெரிகிறத விட இந்த மாதிரி 3D பிக்சரைஸ்டாக பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஈவினிங் டைம் வந்துட்டு நம்ம மக்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடமாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காசு எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். இது போட்டிருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு இது வச்சுருப்பாங்கன்னு தெரில. இதுவும் பார்த்திங்கன்னா கீழடியகல் வராச்சு தான், அதோட இன்னொரு மாடல். இந்த இடத்த அப்படியே தத்ரூபமாக இவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்டில் கேட்குற பாட்டு பார்த்தீங்கன்னா வெளியே கல்ச்சுரல்ஸ் நடந்துகிட்ருக்கு, குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, டான்ஸ் கிளாஸில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம். ஸோ அதையும் வெளியே போய் பார்க்கலாம். கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நிஜமாகவே அங்கே கீழடியில் கிடச்ச ஒரு சில பொருட்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாமே கண்ணாடி குடுவையில் தான் வச்சுருக்காங்க, கண்ணாடி கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன ஆயுதங்கள், கற்கள், அவங்க யூஸ் பண்ணுற உலோகங்கள், இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வந்துட்டு கண்ணாடி பெட்டிக்குள்ளே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு வந்துட்டு பழமையானது அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சதை சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் இதோட முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போய் அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் பார்க்கலாம், குழந்தைங்களோட டான்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்லு?